பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 1.5. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் முறையில் தீர்க்க. இப்போ காசியன் முறையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2x-2y+3z=2. இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை நம்ம, திஸ் இஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், இதை தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ பி விரிவுபடுத்தப்பட்ட அணி. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிடுது. கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுகிறப்போ 2-2 தென் 3, 1-2 -1 தென் 3-1 2. இந்த எக்ஸ் ஒய் இஜெட் கோஎஃபிஷியன்ட்டு கலெக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி பார் மாதிரி போட்டுக்க. இந்த கான்ஸ்டன்ட்டு எடுத்துருது. இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 2, 3, 1. இந்த கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2, 3, 1 இதை க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடியூஸ் டு ஈக்குவல் ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரோ எக்லான் ஃபார்ம் ரெடியூஸ் பண்ணுறப்ப ஏறுபடி வடிவம், இந்த அது இந்த இடம் வந்து நமக்கு 0, 0 வர்ற மாதிரி கொண்டு வரணும். 0, 0 வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு காசியன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே விரிவுபடுத்தப்பட்ட அணி ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்க. 2-2 இந்த இடத்துல 3, இங்கே 2. இப்போ 2க்கு கீழே வரக்கூடிய இந்த 1, 3 ரெண்டுமே நமக்கு 0 அப்படின்னு சொல்லி மாறணும். ஏறுபடி வடிவம் ரெடியூசிங் டு ரோ எக்லான் ஃபார்ம்னுடைய ரூல்ஸே வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய நான் ஜீரோ எனிபன் பூஜ்ஜியமற்ற நம்பர், இந்த பூஜ்ஜியமற்ற நம்பருக்கு கீழே வர்ற ரெண்டுமே நமக்கு 0 அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இதை 0 மாறணும்னா இந்த ரெண்டையும் ஏதோ ஒரு விதத்தில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே நம்ம 0, 0 இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ இது இங்கே நம்ம ஈக்குவலன்ட் 2 அப்படின்னு போடணும். இங்கே R1 கிவ்ஸ் R1-2R2 எடுத்துக்கலாம். அப்போ R1 என்ன? R1 வந்து 2-2 தென் 3, இங்கே 2 தென் -2R2. R2-வை 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ மைனஸ்னுக்குறதுனால சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? தென் 2, இதை 2 மல்டிப்ளை பண்ண 4, இங்கே -2, இங்கே 3. 3 2s are 6. இங்கே மைனஸ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையுமே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் பண்ண இங்கே என்ன வரும்? 0. தென் இங்கே -6, 5, -4. அப்போ இந்த நம்பர் எடுத்து இங்கே மேலே எழுதிக்கலாம். ஸோ 0-6 தென் 5-4. ஸோ இதுக்கு கீழே நமக்கு 0 எலிமெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ 0 உறுப்பு கிடச்சிருச்சு. இதுவும் 0 அப்படின்னு சொல்லி மாறணும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ R3-ஐ பாரு. R3-ல இந்த R3-ஐ 3 மல்டிப்ளை பண்ணுற. 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 9-3 தென் 3 2s are 6 தென் 3 தென் -2R3. 2R3-ங்கிறப்போ இந்த R3-ஐ என்ன பண்ணியிருக்கிறேன் நான், 3R1-ஆ மாற்றி பண்ணிட்டேன். R1-ஐ தான் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 3 2s are 6 தென் இதை 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஒவ்வொன்றுமே நம்ம 3 மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல -6 தென் 3 3s are 9 இங்கே 6 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அடுத்தது என்ன வேணும் நமக்கு? -2R3. ஸோ -2R3 அப்படிங்கிறப்ப R3-ஐ 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6 தென் 2 தென் 3 2s are இங்கே 4 இல்லையா, தென் இங்கே 2. இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. பட் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம்? -2R3. -2R3-ங்கிறப்ப இது எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல 0 தென் -4 தென் 5 தென் 8. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்து இப்போ இந்த இடத்துல எழுதிட்டோம். அப்போ 2க்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் வந்து நமக்கு நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ 0, 0
ஜீரோ எலிமெண்ட்னு வரணும். ஸோ ஜீரோ ஜீரோன்னு வந்துச்சு. அடுத்தது செகண்ட் ரோக்கு வா. இந்த செகண்ட் ரோவில் இந்த சிக்ஸுக்கு கீழே இங்கே வரக்கூடிய இது நமக்கு கண்டிப்பாக இது என்னென்னு மாறணும்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ இது ஜீரோ வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ இது சப்போஸ் இப்போ இங்கே மைனஸ் ஃபோர்னு பார்க்குறப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணலான்னு தோணும். பட் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ ஜீரோ ப்ளஸ் டூ ஆர் ஜீரோ ப்ளஸ் ஃபோருங்கிறப்போ இந்த இடத்துல திரும்ப ஃபோர் ஆயிரும். ஸோ இந்த ஆர் ஒனே நம்ம எடுக்கக்கூடாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம இதை வந்து ஜீரோன்னு மாற்றணும்னா இந்த ரெண்டு மட்டும்தான் எடுக்கணும். சப்போஸ் இங்கே ஆர் ஒன் போகிறப்போ அதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுறப்போ இந்த ஜீரோ வந்து மாறிடும். ஸோ வி ஆர் டேக்கிங் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ. ஸோ இந்த இடத்துல டூ ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் த்ரீ அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஜீரோன்னு வரும். இதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா மைனஸ்ன்னு தானே கொடுத்துருக்கு. இங்கே வந்து மைனஸு, இதுவும் மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்போ இது ஜீரோ ஆயிரும். இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் ஃபைவு. இந்த இங்கே மைனஸ் டுவெண்ட்டி. அப்போ இதை எடுத்து இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ வந்து ரோ எக்லன் ஃபார்ம், ஏறுபடி வடிவம். இப்போ நமக்கு கிடச்சது வந்து ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு கீழே வர்றது ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு. செகண்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டில் அதுக்கும் கீழே வர்றதும் ஜீரோ ஆயிடுச்சு. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்க மாதிரி இந்த முக்கோணம் மாதிரி போட்டுக்க. இந்த முக்கோணத்துக்குள்ளே ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சுன்னா நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ இதை எக்ஸ் ஒய் இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒய் இஜெட், ஏன்னா எக்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு. இது இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணி வி ஆர் ஃபார்மிங் த ஈக்குவேஷன். அப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக இது எக்ஸால் இது ஒய்யால் இதை இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட், இது கான்ஸ்டன்ட் வந்து இங்கே டூ. அடுத்தது மைனஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அடுத்தது இஜெட், ஏன்னா எக்ஸும் ஒய் என்ன ஆயிடுச்சு? ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ஃபைவ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி. அப்போ இந்த லாஸ்ட் ரிவர்ஸாக போனீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைவ் இஜெட் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. ஸோ இஜெட் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு இஜெட் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும். மைனஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ப்ராக்கெட் இஜெட்டுக்கு ஃபோரு ஈக்குவல் டு மைனஸ் ஃபோரு. ஸோ மைனஸ் சிக்ஸ் ஒய் தென் டுவெண்ட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு y ஈக்குவல் டு ஃபோர். ஸோ y வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ z அண்ட் y. இப்போ நமக்கு x வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய், டூ எக்ஸ் மைனஸ் டூ ப்ராக்கெட் ஒய்க்கு என்ன போடுறோம்? ஃபோரு. தென் த்ரீ இஜெட் ஈக்குவல் டு டூ. தென் த்ரீ இஜெட், இஜெட் என்ன வந்தது? ஃபோரு. ஸோ ஈக்குவல் டு டூ. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் எயிட், இங்கே என்ன வரும்? டுவெல்வு ஈக்குவல் டு டூ. ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு டுவெல். ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் டூ, விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இஜெட் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மைனஸ் ஒன் தென் ஃபோர் தென் ஃபோர். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் டூ பை மைனஸ் இஜெட் நமக்கு ஈக்குவல் டு இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ எக்ஸுக்கு என்ன? மைனஸ் ஒன் தென் டூ ப்ராக்கெட் ஒய்க்கு ஃபோரு மைனஸ் இஜெட்டுக்கு ஃபோரு. ஸோ மைனஸ் ஒன் ஃபோர் டூ சார் 8 மைனஸ் ஃபோர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இதை ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்து இந்த மெத்தடில் எக்ஸ் ஒய் இஜெட் வந்து கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.